வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாணவர்களுக்கான கோச்சிங் க்ளாஸுக்கான ரெமண்டேஷன் வந்து எப்படி பண்ண பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்சைட் ஐடி பண்ணுறோம், சைன் இன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மாணவருடைய கோச்சிக்கான ரெமண்டேஷன் வந்து எப்படி பில் போகலான்னு பார்க்குறோம். அது கண்டிப்பாக வந்து நமக்கு சிஓ ஆஃபீஸ்லேருந்து அப்போசிட்டிங் வரும். இப்போ நம்ம வந்து இ சர்வீஸ் போகிறோம். இந்த பில் பொதுவாக வந்து அந்த எஸ்எம்சி போகிற அதே மாடல் தான், சில எட்டு கொஞ்சம் மாறும். அது வரையும் பார்த்துங்க. ஃபைனான்ஸ் போகிறோம். ஸோ ஃபைனான்ஸ் போகிறோம். ஸோ ஃபைனான்ஸ் இது வந்து இன்சியேட்டர் ஐடி. பில்ஸ் போகிறோம். இது வந்து ஒரு நான் சாலரி தான். இங்கே இருக்கு பாருங்கள், கிரியேட் பில். கிரியேட் பில் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ வந்து கிரியேட் பில் இங்கே இருக்கிற கிரியேட் பில் தான் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிரியேட் பில்ல கிளிக் பண்ணுறோம். ஸோ வந்து கிளிக் ஸோ பண்ணியாச்சு. இந்த ரெமண்டேஷன் வந்து நம்முடைய ஹெச்எம்முடைய அமௌண்ட்டுக்கு கொடுப்போம். ஹெச்எம்முடைய அமௌண்ட்டு தான் இது நம்ம பே பண்ணுவோம். அது எப்படினு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிடிஓ மாஸ்டரில் போயிட்டு, இந்த டிடிஓ மாஸ்டரில் போயிட்டு ஹெச்எம்முடைய அக்கௌண்ட்டை நம்ம எடுத்துடணும். இதில் போய் எடுத்துடணும். இதில் போயிட்டு நம்ம எடுத்துடணும். ஏன்னா வந்து ஸ்கூல் அக்கௌண்ட் தான் அனுப்புகிறோம். ஸ்கூல் அக்கௌண்ட் தான் நம்ம அனுப்புகிறோம். இதை கிளிக் பண்ணி இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஹெச்எம்முடைய நம்பரை இங்கே சூஸ் பண்ணி வச்சிங்க. அது ரொம்ப நல்லது. இதுதான் வந்து அந்த மீன்ஸ் கோடு. இந்த கோடை நீங்கள் குச்சி வச்சுங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வழக்கமாக வந்து பில்ஸ் போகிறோம். நான் வந்து பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், பில்ஸ் கிளிக் பண்ணுறேன். பில்ஸ் போயாச்சு. இங்கே கிரியேட் பில் அது கொடுக்குறோம். லோட் ஆகுது. இது வந்து ஒரு கோச்சிங்கான ஃபீஸ் தான். இங்கே வந்து பில் டைப்பு, பில் டைப் முக்கியம். ஸோ இங்கே என்ன பண்ண, பில் டைப் இல்லை, இங்கே இருக்கு பாருங்கள், மெசேஞ்சர்ஸ் எம்ஐஎஸ் அதை நம்ம சூஸ் பண்ணோம். இதில் தான் நம்ம போடணும். பில் டைப்பு மெசேஞ்சர்ஸ் சூஸ் பண்ணுறோம். அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸ்பென்ஷன் டைப் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறீங்க. எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து ரெமண்டேஷன். அப்போ என்ன பண்ணால், நீங்கள் ஆரி மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், ஆரின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள், ரெமண்டேஷன் வந்து பாருங்கள். இதை நம்ம குயிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். குயிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம எட் சூஸ் பண்ணோம். எட் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னென்னா, இந்த ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் அதுக்கு நான் என்ன பண்ணுறோன்னா சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணுறோம். இங்கே வந்து இந்த அக்கௌண்ட் நேம் இருக்குது. அக்கௌண்ட் நேமை விட நாம் அந்த கோடு முக்கியம். கோடு நம்ம வச்சு நல்லது. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இந்த அக்கௌண்ட் நேமை வந்து அக்கௌண்ட் கோடாக மாற்ற போகிறோம். அது மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க, அக்கௌண்ட் கோடு வரும். நமக்கு தெரியும் அந்த ரெமண்டேஷன் கோடு வந்து நமக்கு அந்த டிஓ பொசிஷனில் வந்துச்சு. 220 202 800 கோ தரும். கோ கொடுத்தோம்னா நமக்கு சரியானது இங்கேயே வந்துடும் பாருங்கள், இங்கே வந்துடும் பாருங்கள். ஸோ நம்ம இந்த ரெமண்டேஷனிங் வந்து குயிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது சிம்பிளான ஐடியா, குயிக்காக வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறமா இங்கே அந்த பெனிஃபிஷரி டைப் வந்து நாம் என்ன பண்ணோம், அதர்ஸ் போடுறோம். அதர்ஸ் போடுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணோம், ரெமண்டேஷன் தான் கொடுக்குறோம். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வந்து கண்டினியூ கொடுக்குறோம். இங்கே வந்து கண்டினியூ. ஸோ வந்து கண்டிப்பாக ஹெட் வந்து என்ன வந்து பாருங்கள், இந்த ஹெட் தான் முக்கியம். ஸோ 220 202 800 ஏஎம் கண்டினியூ பண்ணுறோம். நமக்கு பில் நம்பர் வந்துடும். பில் நம்பரு வந்துடும். ஸோ அந்த ஹெச்எம் போஸ்டிங்னா நம்ம சிஓ போஸ்டிங்கை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே 820 வரை வந்துருக்கு. அடுத்து நம்ம வந்து இங்கே பில் லைனில் கீழே பாருங்கள், ஆட் பில் கிளிக் பண்ணுறோம்.
ஆட் பில்லில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம். இன்வாய்ஸ் நம்பர் நம்ம பில்லில் வரும், அது போட்டுருங்க. டேட்டு அதை நம்ம இங்கேட்டே போடலாம், இன்வாய்ஸ் நம்பர்லாம். சேங்ஷன் நம்ம இது டிஓ நம்ம தான் சேங்ஷன் பண்ணார், ஸோ அதனால் நம்மளுடைய டிஓ நம்பரை இங்கே அப்ளை பண்ணலாம். சேங்ஷன் நம்பர்ன்றது நம்ம டிஓ போட்டிருப்பார், அதை நம்ம இங்கே அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ A3 அடுத்த டேட்டு, அது எப்போ கொடுத்த டேட்டு, அந்த டேட்டு போடலாம். 2024 அந்த டேட்டு நீங்கள் போடலாம். ஸோ வந்து நம்ம டேட் போடுறோம். அடுத்து ஆர்டர் நம்பர், அந்த ஆர்டர் நம்பர் வந்து நம்ம சிஓ போட்ட டேட் போடலாம். ஸோ நம்ம அந்த டேட்டு போடுறோம். டேட்டு லாஸ்ட்டாக கொடுத்தாங்க, அந்த டேட்டை போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அந்த டேட்டை போட்டுருங்க. ஸோ வந்து நம்ம அதை போட்டுறோம். அடுத்து இது வந்து வந்து கான்டாக்டாக சொல்கிறோம். ஸோ வந்து நம்ம எதுவும் சப்ளை பண்ணலை. ஸோ அதை நம்ம வந்து ஸோ ஜியோ நம்பர் தெரிஞ்சு போடுங்க, இல்லை நம்மளுடைய சிஓ நம்பரே போட்டுடலாம். ஸோ அதையும் நம்ம போட்டுடுறோம். பீரியட் அதாவது அது நீங்கள் எப்போ ஆக்சுவலாக அது 1 இயராக இருக்கும், அந்த பீரியட் இங்கே போடுறீங்க. இது வந்து 2023 வருதில்ல, அதனால் 2023 அதை கொடுக்குறீங்க, பீரியட் நேம் கொடுக்குறீங்க. ஸோ வந்து உங்கள் டேட் கொடுத்தீங்க, இதெல்லாம் வந்து உங்கள் எச்எம் சொல்கிற மாதிரி போட்டு ஃப்ரம் இன்னும் போடலாம், இன்றைக்கும் போடலாம். என்ன அமௌண்ட் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம போட்டுடலாம். எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதை இந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்ன்றது நம்ம அமௌண்ட்டு போடுறோம், டேப் போடுறோம், இது மாதிரி போகிறோம், ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ரெமெண்டேஷன். மறக்காமல் நம்ம இதை என்ன பண்ணோம், சேவ் பண்ணோம். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு பெனிஃபிஷியல் முக்கியம், அதே பெனிஃபிஷியல் தான் முக்கியம். பெனிஃபிஷியல் கிளிக் பண்ணுறோம், ஏன்னா வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணுன்றது முக்கியம். ஆட் பெனிஃபிஷியரி தரோம். இதில் தான் வந்து நம்ம பள்ளியினுடைய அக்கௌண்ட் தரோம். ஸோ வந்து தேர்ட் பார்ட்டி பர்சன் அந்த கோடு நம்ம சொன்னால பெனிஃபிஷரி கோடு அது முக்கியமாக வச்சுங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் குயிக்காக முடியும். ஸோ தேர்ட் பார்ட்டி பர்சன் அந்த பள்ளியினுடைய அதாவது எச்எம் அதாவது தலைமைச்சுடைய கோடு நம்பர் 14 இது நம்ம டிடிஓ மாஸ்டரில் எடுத்தது. டேப் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பள்ளியினுடைய கோடு வந்துடும். ECS நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ வந்து இதை நம்ம சேவ் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை நம்ம என்ன பண்ணோம், சேவ் பண்ணுறோம், அப்ரூவ் பண்ணுறோம். ஸோ பில் நம்பர் இங்கே வந்துடும், பில் நம்பர் வந்துச்சு பாருங்கள், பில் நம்பர் வந்துச்சு. இதை அப்படியே என்ன பண்ணோம், இதை நம்ம அப்படியே ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வராது. அப்போது இந்த பில் நம்பரை காப்பி பண்ணி நாம் வந்து இந்த பில் ரிப்போர்ட் போய் எடுத்துடணும், பில் ரிப்போர்ட் போய் எடுத்துடணும். அது எப்படி காமிக்கணும் பாருங்கள். அப்ரூவல் குரூப் சூஸ் பண்ணுறோம், சூஸ் பண்ணிட்டாச்சு. இப்போது இது என்ன பண்ணோம், ஃபார்வர்ட் பண்ணிடணும், ஃபார்வேர்ட் பண்ணிடணும், ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஃபார்வர்ட் பண்ண பிறகு நாம் பில் ரிப்போர்ட் போயிட்டு இது மாதிரி எஸ் வருதா, எஸ் கொடுத்துட்டு இந்த டூப்ளிகேட் பண்ணி பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறீங்க. டூப்ளிகேட்டு இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பெனிஃபிட் வரும், கிளிக் பண்ணி இங்கே எஸ்ன்னு கொடுங்க இந்த பாக்ஸில், ரிமார்க்ஸில் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணால் ஃபார்வர்ட் ஆகிடும். இது மாதிரி ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த ECSலாம் வந்து இதில் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த பில் ரிப்போர்ட் போயிடணும், இங்கே தான் போய் எடுக்கணும் அதை. ஸோ பில் ரிப்போர்ட்டில் போயிட்டு நமக்கு தேவையான ECS இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுத்துக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் நான் சேலரி இங்கே வந்து பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் நான் சேலரி இதை கிளிக் பண்ணி அந்த பில் நம்பர் போட்டு நாம் எடுத்துக்கணும். இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதை நாம் எடுத்துக்கலாம். நன்றி.